என் அன்பு குழந்தையே, இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன் முயற்சியின் வெற்றி படிகளாக மாறும். உன் மனதில் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். சிறிது காலம் பொறுமையாக இரு, நான் நல்ல விதமாக அதை நடத்தி தருவேன். உன் வீட்டை நான் பாதுகாத்து நிற்கையில் நீ எதற்கும் அஞ்ச வேண்டாம். இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்று எதிர்பார்த்து இரு. நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என்று எதிர்பார். உனது எதிர்பார்ப்பை தாண்டிலும் கிடைக்காத போது ஒரு நாள் கிடைக்கும் என்று இரு. நிச்சயம் கிடைக்கும். சோதனைகள் என்னை தீண்டும். ஒவ்வொரு முறையும் எனக்கு நானே ஆறுதல் கூறிக்கொள்கிறேன். என்றோ ஒரு நாள் அத்தனை சோதனைகளையும் நீங்கி நிம்மதியாக வாழ்வேன் என்று உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தீட்சி அடைய வேண்டும். கஷ்டம் என்று கவலை கொள்ளாதே. கருணை காட்டும் பாபாவின் பொற்பாதத்தில் சமர்ப்பித்து விடு. எல்லாம் பாபா பார்த்து கொள்வார். அவர் இருக்கையில் நாம் அனைவரும் புலம்ப தேவையே இல்லை. விரைவில் அதிசயம் நடக்கும். ஏற்பட போகும் அதிசயங்களுக்கு நன்றி என்று மட்டும் ஆழமாக மனதில் சொல்லிக்கொண்டே இருந்தால் போதும். இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்தில் புண்ணியம் செய்தவர்களே. பாபா உம்மை நம்பி ஒரு இடத்திற்கு செல்கிறேன், எனக்கு துணையாக வாரும் என்று நீ ஒவ்வொரு முறை வெளியே செல்லும் போதும் அதை சொல்லிக்கொண்டே செல்ல வேண்டும். அப்போதுதான் நான் முழுமையாக உன்னுடன் வருவதற்கு நீயும் விருப்பப்படுகிறாய் என்பது எனக்கு தெரியும். வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும். ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவதில்லை. நீ வந்த உலகத்திற்கு எப்படி வந்தாயோ அதை போலவேதான் அவர்களும். அதனால் யார் ஒருவை உன்னை காயப்படுத்தினாலும் நீ அவர்களை விட்டு நகன்று விடு. இந்த பிறவியோ நீ எடுத்த பொக்கிஷம். அதை உன்னை நேசிப்பவர்களுக்கு மத்தியில் பகிர்ந்து கொள். உன்னை தோற்க விடுவேனா? அதற்காகவா நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன்? நிச்சயமாக உன்னை நான் கரை சேர்ப்பேன். இது தெரியாமல் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று நான் சொல்லிதான் உனக்கு தெரிய வேண்டும் என்பது இல்லை. உன்னுடைய கவலைகளை தூக்கி எறி. உன்னுடைய துன்பங்கள் ஒரு முடிவுக்கு வந்து விட்டன. ஒருவன் எவ்வளவுதான் நசுக்கப்பட்டு வேதனைப்பட்டவனாக இருப்பினும் இம்மசூதியில் கால் வைத்தவுடனே அவன் மகிழ்ச்சியின் பாதையில் செல்கிறான். இங்கே உள்ள பக்கிரி மிகவும் அன்பானவன். உன்னுடைய கவலையை ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் நிச்சயம் கேட்டே தீருவேன். பாவத்தை செய்தவன் சந்தோஷமாக இருக்கிறான் என்று எண்ணாதே. அவனுக்கு பகவான் எந்த சமயத்தில் எப்படி தண்டனை தருவார் என்பது யாருக்கும் தெரியாது. ஒரு நல்லவனை ஒரு தீயவன் ஏமாற்றுகிறான் என்றால் நல்லவனின் பாவத்தை எடுத்துக்கொண்டு தீயது செய்கிறவன் தன்னிடம் இருக்கிற சிறிதளவு புண்ணியத்தை அந்த நல்லவனிடம் ஒப்படைக்கிறான் என்று பொருள். இந்த கருத்தை மனதில் வைத்துக்கொண்டு உலகில் அனைத்தையும் பார்க்க பழகிவிட்டால் அனைத்தையும் மிக எளிதாக மிக நீதியாக தோன்றும். உங்களை யாரோ ஒருவர் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அவர் வேறு யாரும் இல்லை, நான் தான். ஏதோ ஒரு ஜீவராசியின் உருவத்தில் உங்கள் கூடேதான் நான் வந்து கொண்டே இருக்கிறேன். அது ஏன் உங்களுக்கு புரியவே மாட்டேங்கிறது? ஒருவர் சந்தோஷமாக இருக்க விரும்பினால் கடவுளை சந்தோஷப்படுத்த வேண்டும். கடவுளை சந்தோஷப்படுத்துவது என்பது அவரது நாமத்தை சொல்லிக் கொண்டிருப்பதே.
நீங்கள் எந்த ஒரு மாலையோ அந்த படத்திற்கு போட்டுவிட்டு பூஜை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீங்கள் எந்த ஒரு இடத்தில் இருந்தாலும் அந்த கடவுளுடைய நாமத்தை நீங்கள் உச்சரித்தாலே போதும். நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உதவி செய்து கொண்டுதான் இருப்பேன். நான் உங்கள் சேவகன். என் திட்டங்களை நம்புங்கள். நான் உங்களை ஒருபோதும் ஏமாற்றவே மாட்டேன். யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்ளாதே. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் போது அந்த எண்ணமே தவறாகும். நாங்கள், அதாவது நீங்கள் தூங்கும் நேரம்தான் நான் விழிக்கும் நேரம். வீட்டிற்குள் அனுமதித்த என்னை சிம்மாசனத்தில் வைத்து அழகு பார்க்கிறாய். உங்களுடன் உங்கள் குடும்பத்தில் ஒருவனாய் இருந்து உனக்கு உதவி செய்ய அனுமதிப்பாயா? என் அன்பு செல்லவே, நீ தைரியமாக செல். நான் உன் கூட வருகிறேன். நீ போகும் முன் உன் வேலையை முடிக்க நான் அங்கே இருப்பேன். உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன். உன் குழந்தையை நினைத்து கவலைப்படாதே, வருத்தப்படாதே. வீட்டில் இருக்கும் பிரச்சனையை நினைத்து கவலைப்படாதே. இவை அனைத்து ஒரு விதமான மாயை. ஒரு பெரிய பங்களாவில் வாழ்ந்தாலும் சிறிய குடிசை வீட்டில் இருந்தாலும் இந்த இரண்டு பேருக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. ஏனென்றால் சிலர் பணம் வைத்திருப்பவன் ஆணவமாக திரிகிறான், ஆனால் எதுவும் இல்லாதவன் சோத்துக்கு திண்டாடுகிறான். பசியோடு இருப்பவனுக்கு செய்யும் உதவி உங்கள் பணம்தான். ஆகையால் இவர்கள் இரண்டு பேருக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் உள்ளது. எதுவென்று உங்களால் தீர்மானிக்க முடிகிறதா? மிகுந்த பணமுடன் இருக்கின்றவன் ஒரு ஆணவத்தில் தெரிவான். நான் எதற்கு செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆணவம். காசை கொடுத்தால் கடவுளை கூட வாங்கிவிடலாம் என்று விட ஒரு ஆணவம். அது மட்டுமல்லாமல் அந்த பணத்தை வைத்துக் கொண்டு எதை வேண்டுமானாலும் சாதித்து விடலாம் என்ற ஒரு ஆணவம். ஆணவத்திலே பிறந்து ஆணவத்திலே வாழ்கிறான், ஆணவத்திலே சாகிறான். இதுதான் உண்மையில் நடக்கிறது. ஆனால் குடிசை வீட்டில் இருப்பவனுக்கு சாமி படம் வாங்கி வைக்க கூட பணம் இருக்காது. ஆனால் அவன் தினமும் கோயிலுக்கு செல்வான். செல்ல முடியாவிட்டாலும் கடவுளை மன நிம்மதியாக பூஜிப்பான். என்னதான் பெரிய பங்களாவில் படத்தை வைத்து தினமும் முழமுழமாக பூவை போட்டு விட்டாலும் கடவுள் அங்கே அமர்வதில்லை. எவன் ஒருவன் மனமாற உருகி அந்த கடவுளையே நினைத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை நடத்துகிறானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த இடத்தில்தான் கடவுள் குடியிருக்கிறார். ஏழையின் சிரிப்பில் கடவுள் சிரிக்கிறார் என்பது பொருள். உங்களால் எத்தனை பேருக்கு முடியுமோ அத்தனை பேருக்கு உதவி செய்யுங்கள். உதவி செய்ய சிறிதளவும் யோசிக்காதீர்கள். யோசித்து செய்யும் உதவி உதவியே இல்லை என்பது பொருள். ஆகையால் யோசிக்க அவசியம் இல்லை. எது உண்மையோ எது சரியோ, உதவி என்று வந்துவிட்டால் எப்பேற்பட்ட உதவியாக இருந்தாலும் அதை கண்ணை மூடிவிட்டு செய்து விடுங்கள். நீங்கள் ஒருவருக்கு தெரியாமல் செய்த உதவி, அதாவது தெரிந்து செய்த உதவி, நாளை உங்களுக்கே தெரியாமல் ஒருவர் செய்வார். அதுதான் இந்த உலகத்தின் நியதி. நீங்கள் இந்த உலகத்தில் எது செய்தாலும் அது உங்களுக்கு திரும்பி வரும் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். அதற்காக பலனை எதிர்பார்த்து உதவி செய்ய வேண்டாம். தீயது நடக்கும் என்று கெட்டது செய்யாமல் இருங்கள்.
இப்படிக்கு உன் சாயப்பா அல்லாஹ்.